ஹலோ நண்பர்களே, குவைத்திற்கு பொது மன்னிப்பு காலத்தில் 2020 ஆம் ஆண்டில் போடப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் குவைத்திலிருந்து வெளியேறியவர்கள் திரும்ப நாட்டிற்கு குவைத் நாட்டிற்கு வரலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பொது மன்னிப்பு போடும் பொழுது யாரெல்லாம் வந்து அந்த பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தி குவைத்தை விட்டு வெளியேறுறாங்களோ அவங்க தாராளமாக வந்து குவைத்திற்கு திரும்ப வர முடியும். அதே போல் குவைத்திலிருந்து பொது மன்னிப்பு காலத்தில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குற்றத்திற்காக போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் குவைத்தினுடைய கெஜெட்ஸில் வந்து தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல் இந்த பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தினதுனால நீங்கள் வருவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குவைத்தில் உங்களுக்கு விசா கிடச்சிச்சு, ஏதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குவைத்திற்கு வர முடியும். அதே நேரத்தில் குவைத்திற்கு யார் திரும்ப வர முடியாது அந்த கேள்விக்கும் வந்து இதோடு சேர்த்து பதில் சொல்லிடலாம்னு இருக்கிறேன். குவைத்திற்கு வந்து திரும்ப வர முடியாத குற்றங்களில் வந்து முதல் குற்றம் வந்து குவைத்தில் டிராஃபிக் வயலேஷன், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து டிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப குவைத்திற்கு வர முடியாது. இது ஃபஸ்ட்டு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா குற்றவியல், கிரைம் ரிலேட்டடான ஏதாவது குற்றங்கள் செய்து பிடிபட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா திரும்ப குவைத்திற்கு வர முடியாது. அடுத்ததாக ஆல்கஹால், அதாவது உங்களுக்கு மது போதைப் பொருட்கள் அந்த சம்பந்தமாக ஏதாவது குற்றங்களில் பிடிபட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப குவைத்திற்கு வரவே முடியாது. அடுத்ததாக குவைத்தினுடைய சம்பளம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. குவைத்தினுடைய ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் அவருடைய வங்கி கணக்கு கிட்டத்தட்ட 46,000 தினாரை ஒவ்வொரு மாதமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இல்லீகலாக. அவருக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,000-2,000 தினார் தான். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 2,000,000 தினார் வரைக்கும் அவருடைய வங்கி கணக்குக்கு குவைத்தினுடைய மினிஸ்ட்ரியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் தற்பொழுது குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நபரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவருடைய வங்கி கணக்கு எல்லாத்தையும் முடக்கி அந்த பணத்தை எல்லாத்தையும் மீட்கக்கூடிய வேலைகளில் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து இறங்கியிருக்காங்க. அதே போல் குவைத்தில் பொது மன்னிப்பு அப்படிங்கிறதே இனிமேல் இருக்காது அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாலும் குவைத்தினுடைய நேஷனல் டே, சுதந்திர தினம் போன்ற நாட்களில் கண்டிப்பாக ஒரு சில தினங்களாவது போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய இல்லீகல் பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிடிபட்டு போனீங்க அப்படின்னா திரும்ப குவைத்திற்கும் வர முடியாது, கல்ஃப் கண்ட்ரிக்கும் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நிலைமைகளை வந்து கொஞ்சம் சீராக்குவதற்கான வழிகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஓகே நம்பர்ல, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து குவைத் பற்றிய செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.